பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தினமொரு குரல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு மொதல் ஆளாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினம் ஒரு குரல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற குரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளின் மூன்றாவது அதிகாரமாகிய நீத்தார் பெருமையில் வரக்கூடிய எட்டாவது குரலை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ அந்த குரல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இன்னொரு டைம் தெளிவாக படிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். சரி, வாங்க இப்போ இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன்மக்களின் பெருமையை அல்லது உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களே அடையாளம் காட்டிவிடும் என்பதுதான் இந்த குரலுக்கான பொருள். சரி, இப்போ இந்த குரலுக்கான பொருளை வந்து விரிவாக பார்ப்போம் வாங்க. அதாவது, நல்ல எண்ணமுடைய அல்லது நல்ல கருத்துக்களையே உடைய மெயின் மக்கள் அல்லது சான்றோர்கள் அல்லது பெரிய மனிதர்கள் இவர்களுடைய பெருமையானது எப்படி நமக்கு புலப்படும், அதாவது நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, அவர்கள் விட்டு சென்ற அல்லது சொல்லி சென்ற அல்லது கூறி சென்ற பொன்மொழிகள், அவர்கள் வாயிலிருந்து வந்த பொன்மொழிகள் வந்து அவர்கள் பெருமையை வந்து நமக்கு நன்றாக உணர்த்திவிடும். உதாரணத்துக்கு விவேகானந்தர், அப்துல் கலாம், அப்புறம் ஔவையார், இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் நாம் வந்து அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கோம். எதன் அடிப்படையில் அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, அவர்கள் நமக்கு விட்டு சென்ற அல்லது அவர்கள் சொல்லி சென்ற பொன்மொழிகள் அல்லது பழமொழிகளை வச்சு தான் நாம் வந்து அவர்களை வந்து இன்னும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் என்பது தான் உண்மை. ஸோ அவர்களின் பெருமையை வந்து நம்ம திரும்ப திரும்ப எப்படி நம்ம வந்து நினைவு கூறுறோம் அப்படின்னா, அவர்கள் விட்டு சென்ற பொன்மொழிகள் மூலமாக வந்து அவர்கள் பெருமை வந்து இந்த உலகத்தில் வந்து இன்னும் நிலை பெற்று இருக்கிறது என்பது தான் இந்த குரல் விளக்கும் பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.